ஏஞ்சல்ஸ் நார்த் இந்தியன் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு தான் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 4 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லாவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அது நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சில்லி பவுடர் நல்லா இந்த மாதிரி கரைஞ்ச உடனே நீங்கள் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிரேவி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் மேலே வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் மேலே வந்துச்சு. நம்ம இந்த டைமில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துக்கலாம். ஸோ அதையுமே நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அது இந்த மாதிரி கொதிக்கும்ல அப்போ வந்து நம்ம கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் நம்ம வந்து குக்கர் லிட்டை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வரணும். ஸோ 2 விசில் வந்த உடனே நம்ம எடுத்தோன்னா எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். கிரேவியும் செம்ம திக்காக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இட்லி, தோசா, சப்பாத்தி, அதுக்கப்புறமா பூரி, ரைஸ் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ திக்கான கிரேவி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, டேக் கேர்.